ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி குப்பை மேனி சோப்பு 2 கிலோ ஆயிலுக்கு நம்ம செய்ய போகிறோம். நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான குப்பை மேனியை எடுத்திருக்கேன். குப்பை மேனி லீஃபு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் குப்பை மேனி. இது வந்து ரோட் சைடில் எல்லா இடத்துலையுமே காமனாக வளர்ந்துருக்கும். ஃப்ரெஷ்ஷான லீஃபை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கிறத தூக்கி போட்டுடலாம். ஏதாவது பூச்சி அரித்த மாதிரி இருந்தாலும் அந்த லீஃபையும் தூக்கி போட்டுடலாம். இந்த பூ மாதிரி இருக்கும் பாருங்கள், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு லீஃபில் பாதி அளவுக்கு தான் அந்த டஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பிச்சுட்டு மீதியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூ பகுதியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்டு வந்து சாஃப்டாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அரைக்கும் போது அது ஈஸியாக அரைஞ்சிரும். ரொம்ப ஹார்டாக இருக்கிறத மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது வந்து பியூரி மெத்தடில் ஆட் பண்ண போகிறேன். கோல்டு ப்ராசஸில் சோப்பு செய்கிற மெத்தடில் மொத்தமாக 3 மெத்தட் இருக்குது. அது வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது எவ்வளோ தண்ணி நம்ம எடுக்கிறோமோ அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸை வந்து எடுத்துக்கிறது, அது வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு. ஹாஃப் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா, தண்ணி வந்து இப்போ நம்ம 1 பங்கு காஸ்டிக் சோடாக்கு 2 பங்கு தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 பங்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு மீதி 1/2 பங்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக சேர்த்துப்போம். அதுதான் வந்து ஹாஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இது வந்து பியூரி மெத்தடு. பியூரி அப்படிங்கிறது ஜூஸாக தண்ணி மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சிக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து பியூரி. அது எப்படி அப்படின்னா, காஸ்டிக் சோடாவுக்கு 2 பங்கு தண்ணி எடுப்போம். அந்த தண்ணி வந்து இப்போ 100 கிராம் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 100 வந்து 8 டிவைட் பண்ணிக்கணும். 8 டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த கிராம் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பியூரியை எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பியூரி அரைக்கிறதுக்கு வந்து நான் சாதா தண்ணி ஊற்றலை, அதுக்கும் டிஸ்டில்டு வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். அதுவும் மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். 30 கிராம் அளவுக்கு தண்ணியை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 கிலோ ஆயில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருந்தது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஷியா பட்டர் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஷியா பட்டர் இல்லை, வெறும் ஆயில் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சும்மா ஸ்பேச்சுலாக வச்சு 1-5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஷியா பட்டர் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லை சொல்யூஷன் வந்து நான் ஆல்ரெடி தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. லை சொல்யூஷன் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணுவோம். ஆயிலில் நான் ஷியா பட்டர் போட்டதுனால மட்டும் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கிலோ நம்ம ஆயில் எடுக்கும்போது காஸ்டிக் சோடா, அதாவது லை சொல்யூஷன், அது எல்லாம் சேர்த்து நமக்கு இன்னும் எக்ஸஸாக வரும். 2.5 கிலோ அளவுக்கு நமக்கு சோப்பு வரும். இன்னைக்கு பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது வந்து ஆயிலு, சின்னதில் இருக்கிறது லை சொல்யூஷன். லை சொல்யூஷனை வந்து நான் வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி தான் செய்யணும். நான் வந்து இந்த லை சொல்யூஷனோட 5, இப்போ 1 கிலோ நீங்கள் சோப்பு செய்கிறீங்க அப்படின்னா 5 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்து, தூள் உப்பு எடுத்து, அதில் 5 மடங்கு 25 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை லை சொல்யூஷன்லேயோ இல்லை ஆயில்லையோ நீங்கள் சேர்த்து பண்ணும்போது சோப் மோல்டுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். கொல கொலன் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தட் சோப்பில் நிறையவே இருக்கும். அதுக்காக, அதாவது சீக்கிரம் கரையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சால்ட்டு 5 கிராம் சால்ட்டை 25 கிராம் தண்ணியோட, சாதா தண்ணி இல்லை டிஸ்டில்டு வாட்டரோட நம்ம கரைச்சிட்டு அதை வந்து நான் இன்றைக்கி லை சொல்யூஷனோடைய அதை மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து இப்போ ஆயிலில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சால்ட்டும் தண்ணியும் இருக்கிறத வந்து நீங்கள் டைரெக்டாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லை சொல்யூஷனை அதில் வடிகட்டி ஊற்றிட்டு அதை நல்லா நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் இருந்து கொஞ்சமாக ஆயிலில் நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து குப்பை மேனி பவுடரை நான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன்.
ரெண்டு கிலோ சோப்பு அப்படிங்கிறதுனால 40 கிராம் பவுடர் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் சோப்புக்கு 2 கிராம் எடுக்கணும். ஸோ 2000 கிராமுக்கு வந்து 40 கிராம் குப்பை மேனி பவுடரை எடுத்து அதை இவ்வளோ ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கட்டி கட்டியாக வரும். அதனால் நான் ஆயிலை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். குப்பைமேனியோட யூஸ் வந்து நிறைய பேருக்கே தெரியும். அதை வந்து நான் பவுடராகவும் இன்னைக்கு சேர்த்துருக்கேன், பியூரியாகவும், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் தண்ணி மாதிரி சேர்க்காம கெட்டியாக நான் வந்து பியூரியாக சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 65 கிராம்லேருந்து 70 கிராம்குள்ளே நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பியூரி சேர்த்தணும். அந்த அளவை வந்து நான் மெஷர் பண்ணி நான் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 67 கிராம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பியூரி, 40 கிராம் வந்து குப்பை மேனி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கூட. அடுத்தது ஃப்ராக்ரன்ஸ் நம்ம சேர்த்தணும். ஃப்ராக்ரன்ஸ் வந்து 1 கிலோவுக்கு 31 கிராம் சேர்த்தணும். இது வந்து 2 கிலோங்கிறதுனால 62 கிராம் அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றிக்கிறேன். கயோலின் கிளே வந்து நான் வந்து 4 கிராம் சேர்த்துருக்கேன். கயோலின் கிளே எதுக்குன்னா, நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக சோப்பில் கொஞ்சம் நிற்க வைக்கும். இப்போ வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் ஸ்டேபிள் ஃப்ராக்ரன்ஸுன்னு கண்டிப்பாக வாங்கி அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ஃப்ராக்ரன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் சோப்பில் ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. அதனால் ஸ்டேபிள் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்டேபிள் ஃப்ராக்ரன்ஸே வந்து கொஞ்ச நாள் தான் தாங்கும், அதுக்கு மேலே வந்து சோப்பில் ஸ்மெல்ல நிற்காது. அந்த ஸ்மெல்ல நிற்க வைக்கிறதுக்காக கயோலின் கிளே வந்து 4 கிராம் சேர்த்தினேன். அது கூடவே நான் ஒன்று தண்ணி மாதிரி சேர்த்தினேன், அதுதான் வந்து ப்ரொபைலின் கிளைகால். அது வந்து 40 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து ஸ்மெல்ல தக்க வைக்கிறதுக்கு தான். அதனால் கயோலின் கிளேவும் ப்ரொபைலின் கிளைகாலும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு நான் வந்து இந்த 3 மோல்லையும் சேர்த்து நான் ஊற்றி வச்சுட்டேன். டோட்டலாக 2 கிலோ அடிஷ்னலாக நம்ம சேர்த்ததெல்லாம் சேர்த்து 2.5 கிலோ அளவுக்கு நான் வந்து சோப்பு செஞ்சுருந்தேன். இந்த சிங்கிள் மோல்டில் இருந்ததை வந்து நான் மேலே எடுக்கும் போதே நான் வந்து சீல் ஒட்டிட்டேன். இது வந்து 1 கேஜி மோல்டில் ஊற்றினதை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் சீல் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு அன்மோல்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு உடனே வந்து சீல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப கொலகொலன்ருக்கு, இல்லை சீல் நல்லா வரலை அப்படின்னா நீங்கள் 1 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் சீல் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து சீல் பதியாது, அதுக்குள்ளவே நீங்கள் சீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். சோப்பு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி தண்ணியாக டாட் டாட்டாக வந்து நிற்கும், அதாவது சோப்பு வேர்க்கிற மாதிரி ஆகும். அது வந்து சோப்பில் நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடத்துல வைக்கும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சோப்பில் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு வைப் பண்ணிக்கோங்க, துணி வச்சு நீங்கள் வைப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு சோப்புக்கு சீல் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா சீல் ப்ரெஸ் ஆகலை. ஸோ நான் அதை வந்து நான் மார்னிங் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணேன், நான் ஈவினிங்காக வந்து சீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே ஈஸி தான். இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை 1 கேஜியில் நான் போர் பண்ணி அதை கட் பண்ணி எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் மோல்டு வாங்கிக்கோங்க, சிங்கிள் சோப் மோல்டு வாங்கி அதில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே ஓனாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது நான் காமிக்கிறது வந்து சைடு எட்ஜஸ்ஸு, இந்த 1 கேஜி மோல்டு இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு சைடும் ஸ்டார்ட் பண்ணுற எட்ஜும் கட் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எட்ஜும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அன்ஈவனாக வர்றதை வந்து நான் கட் பண்ணி நான் என்னோடய யூஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுப்பேன். அந்த இது தான் அது. மற்றபடி இந்த மாதிரி நல்ல பீஸ் மட்டும்தான் நான் வந்து சேல்ஸ் கொடுப்பேன். எல்லா ஃப்ளேவர் சோப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. மெல்டன் போர் மெத்தடும் இருக்குது, கோல்டு ப்ராசஸ் சோப்பும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டாலும் சரி, வாங்கிக்கலாம் ஈஸியாக. நான் வந்து பிஹெச் டெஸ்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு அந்த எட்ஜஸ் இருந்தது இல்லையா, அதிலருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து தண்ணியில் லைட்டாக நான் வந்து அதை கலக்கிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நுர வரலை, ஏன்னா எண்ணெயாக தான் இருக்குது, இப்போ தானே செஞ்சோம். அதனால் நீங்கள் க்யூரிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு நுர வரும்.
இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து பிஹெச் பேப்பரில் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம சோப்புக்கு வந்து 7 to 8 அந்த ரேஞ்சுக்கு வருது. இது வந்து நார்மல் தான், ஸ்கின்னுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.